அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மோட்டிவேஷனல் தாட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம உலகிலேயே முதல் பணக்காரர் என்ற இடத்தை பிடித்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் நிறுவனருமான பில்கேட்ஸ் இவர் சொன்ன வெற்றின் ரகசியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த உலகில் உள்ள யாருடனும் உங்களை ஒப்பிட வேண்டாம். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் உங்களையே அவமதித்துக் கொள்கிறீர்கள். அதாவது மற்றவர்களின் திறமையை பார்த்து நமக்குள் அந்த திறமை இல்லையே, நமக்கு அவரை மாதிரி செல்வ செழிப்பு இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு, நம்முடைய வாழ்க்கை முறை வேறு. நமக்குள் என்ன திறமை இருக்கிறதோ அதை வெளிக்கொண்டு வாருங்கள், அதை கொண்டாடுங்கள். உங்களை சுற்றி எப்பொழுதும் உங்களுக்கு சவால் விடும், உங்களுக்கு பாடங்களை கற்பிக்கும், உங்களை சுயமாக சிந்திக்க வைக்கும் நபர்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அதாவது எப்பொழுதும் நம்மை சுற்றி நேர்மறையாக பேசுபவர்கள், உற்சாகம் மூட்டுபவர்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நமது நண்பர்களும் நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் தான் நம்மை உருவாக்குகின்றன. நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்கள் குற்றமல்ல, ஆனால் ஏழையாகவே இருந்தால் அது முழுவதும் உங்கள் குற்றமாகும். அதாவது நாம் ஏழையாக பிறந்தால் அதற்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஏனென்றால் நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நம்மால் எவ்வளவு பணம், செல்வம் ஆகியவற்றை அடைய முடியும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். நான் ஒரு கடினமான வேலை செய்ய ஒரு சோம்பேறி நபரை தேர்வு செய்கிறேன். ஏனெனில் ஒரு சோம்பேறி நபர் அதை செய்ய எளிதான வழியை கண்டுபிடிப்பார். அதாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் பெரிதாக கவலைப்படாமல், ரொம்ப உணர்ச்சிவசப்படாமல் சாதாரணமாக இருக்கும் ஒருவரிடம் நீங்கள் பெரிய கடினமான வேலையை கொடுத்து பாருங்கள். அவர் அந்த வேலையை எவ்வளவு சுலபமாக செய்யலாம் என்று ஒரு புது வழிமுறையை உருவாக்கி விடுவார். ஏனெனில் அது அவருடைய இயல்பான தன்மையாகும். வெற்றியை கொண்டாடுவது நல்லது, ஆனால் தோல்வியினால் ஏற்படும் அனுபவங்களுக்கு செவிசாய்ப்பது மிகவும் முக்கியம். அதாவது நாம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றால் அதை தாராளமாக கொண்டாடலாம். ஆனால் அதைவிட ஒரு காரியத்தில் தோல்வி அடைந்தோம் என்றால் அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, எந்த செயலை நாம் சரியாக செய்யவில்லை என்று முழுவதும் நன்கு ஆராய்ந்து அதில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். உங்களால் ஒன்றை நன்றாக செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அதை அழகாக மாற்றுங்கள். அதாவது நம்மால் ஒரு காரியத்தை 100% சரியாக செய்ய முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்காவது அந்த காரியத்தை மற்றவர்கள் கவரும்படியாவது மாற்றிவிடுங்கள். வாழ்க்கை நியாயமானதல்ல, பழகி கொள்ளுங்கள். அதாவது நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், சூழ்நிலைகள் அனைத்தும் 100% சரியானது அல்ல. நல்லது கெட்டது இரண்டும் கலந்ததே. எனவே அதை அனுசரித்து நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி உண்மையான வாழ்க்கை அல்ல. நிஜ வாழ்க்கையில் மக்கள் உண்மையில் காப்பி கடைகளை விட்டு வெளியேறி வேலைகளுக்கு செல்ல வேண்டும். அதாவது தொலைக்காட்சி தான் உண்மை, அதுதான் வாழ்க்கை என்று தொலைந்து போகாமல், அதே கதி என்று எந்நேரமும் அதில் மூழ்காமல் வெளியே வாருங்கள். தேநீர் கடைகளில் எந்நேரமும் உட்கார்ந்து தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசுவதை நிறுத்திவிட்டு அதிலிருந்து வெளியேறி நம் வேலைகளை பார்க்க தொடங்குவோம். பொறுமை என்பது வெற்றியின் மிக முக்கிய பகுதியாகும். அதாவது எந்த ஒரு காரியத்திற்கும் அவசரப்படாமல் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்து பொறுமையாக இருந்தால் வெற்றி தானாகவே வந்துவிடும். பொறுத்தவன் பூமியாழ்வான். உயர்திரு பில்கேட்ஸ் அவர்களின் இந்த அறிவுரைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.